செப்டம்பர் 30 தான் கடைசி நாள். அதுக்குள்ள இந்த 5 விஷயத்த மறக்காம செய்யணும். அது என்னன்னுட்டு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கொரோனா தொற்று காரணமா பலவற்றுக்கு அரசு கூடுதலான காலத்தை அளித்துள்ளது. பலருக்கும் பெரும் வாய்ப்பா அமைந்துள்ளது. ஆனால் சிலர் கடைசி காலகட்டம் வரையில் இதை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நினைவூட்டும் வகையில வருகிற செப்டம்பர் 30 தேதிக்குள்ள செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா வருமான வரி தாக்கல். கொரோனா தொற்று மற்றும் புதிய வருமான வரி தளத்தில் இருக்கும் கோளாறு ஆகியவற்றின் காரணமா மத்திய நிதியமைச்சகம் மாத சம்பளக்காரர்கள் வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி நாளா இருந்த ஜூன் 30 தேதிய செப்டம்பர் 30 தேதியா நீட்டித்துள்ளது. வருமான வரி தளத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தால மீண்டும் இக்கால அளவீடுகள் நீட்டிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதை பத்தி அறிவிப்பு இன்னும் வெளியாகலன்றதுனால செப்டம்பர் 30 தேதிக்குள்ள வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யணும். 2020-21 நிதியாண்டுக்கான வருமான வரி அறிக்கை செப்டம்பர் 30 தாக்கல் செய்யலன்னா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 5 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு 1,000 ரூபாய் அளவிலான அபராதம் விதிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கி கணக்குல மொபைல் எண் இணைப்பு. அக்டோபர் 1 முதல் அனைத்து விதமான வங்கி ஆட்டோ டெபிட் பேமெண்ட்களுக்கும் 2 முறை ஒப்புதல் முறையில பணம் டெபிட் செய்யப்படும். இதனால உங்க வங்கி கணக்குல சரியான மொபைல் எண்ணை இணைக்கணும். இல்லைன்னா தவணை ஆட்டோ டெபிட் செய்யப்படாம அபராதம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதாவது வங்கிகள் தானா டெபிட் செய்யும் அனைத்து டெபிட்களுக்கும் இனி உங்கள் அனுமதி இல்லாம செய்ய முடியாது. இதற்கு கட்டாயம் சரியான மொபைல் எண்ணுடன் உங்கள் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கணும். வீட்டு கடன், வாகன கடன், கார் லோன், பைக் லோன், பர்சனல் லோன், கல்வி கடன், மியூச்சுவல் ஃபண்ட் SIP, கரண்ட் பில், ஃபோன் பில், நெட்ஃப்ளிக்ஸ் கட்டணம், கிரெடிட் கார்டு பில் என ஒவ்வொரு மாதமும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆட்டோ டெபிட் செய்யப்படும் தொகைக்கு 2-ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இந்த முறை April 1 அமலாக்கம் செய்யப்பட்டிருக்க நிலையில மக்களுக்கு தங்கள் வங்கி கணக்கில் சரியான மொபைல் எண் இணைக்க September 30 வரை அவகாசம் கொடுத்துள்ளது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் பான் இணைப்பு. மத்திய அரசு ஆதார் பான் இணைப்புக்கு பல முறை கால நீட்டிப்பு செய்து September 30 கடைசி தேதியா அறிவித்துள்ளது. September 30 அப்புறமும் இணைக்கலன்னா பான் எண் ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்படும் பட்சத்துல புதிய பான் கார்டை தான் அனைவரும் வாங்க வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாம 1,000 ரூபாய் வரையில அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மறக்காம September 30 பான் எண்ணை இணைத்திருங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிமேட் கணக்கிற்கு KYC. July 30 பங்கு சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான SEBI அனைத்து டிமேட் கணக்குகளுக்கும் KYC கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை வெளியிட்டது. முன்பு இதற்கு July 31 கடைசி நாளா இருந்தது. இதன் பின்பு September 30 கடைசி என அறிவித்தது. இந்த KYC-யில் பெயர், முகவரி, பான், மொபைல் எண், இமெயில் ஐடி, வருமான விவரம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்யணும். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வரி பேமெண்ட். 2021-22 நிதியாண்டுக்கான அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்த வருமான வரி தாக்கல் செய்வது போல கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் September 15 கடைசி நாள அறிவித்த வருமான வரித்துறை September 30 நீட்டித்துள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.